திருச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு டீன் மற்றும் ஆரம்பமாக மருத்துவர்களோடு கொரோனா தொற்று பாதிப்பு இங்கு நடைபெற்று வருகிற சிகிச்சை எவ்வளோ பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கேருந்து பயன்பெற்று வெளியே போயிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்மிஷனில் இருக்காங்க, எல்லாம் அவர்களோடு பேசி தெரிந்து கொள்ள அரசாங்கத்தின் சார்பில் மேலிருந்து வேறு ஏதாவது மேற்கொண்டு வேணும்னா எம்பிங்கிற முறையில் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முடிஞ்ச நன்மைகளை செய்து கொடுக்க. ஏற்கனவே எம்பி நிதியில் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு 40 லட்சரூபா அங்கே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பணிகள்லாம் நடைபெற்று வருது. ஸோ இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்தோம். இங்கே வந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கேருந்து வேக்சின் வந்து வரைக்கும் எவ்வளோ பேருக்குமே 39,000 சுமார் 39,000-40,000 பேருக்கு இங்கேருந்து வேக்சின் வந்து கடந்த காலத்தில் போடப்பட்டிருக்கிறது. சுமார் 18,000 பேருக்கு மேலே இங்கேருந்து சிகிச்சை பெற்று உடல்நலம் பெற்று குணமடைந்து நல்ல முறையில் சிகிச்சை பெற்று சென்றிருக்கிறார்கள். சுமார் 1000 பெட் இருக்குது, அதில் ஏறக்குறைய 600 பேர் இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. ஒரு 400க்கு மேலே பெட் இன்னும் வந்து வேக்கண்ட் இருக்குது. ஸோ வேக்கன்சி இருக்குங்கிறது எதை காட்டுறதுன்னா கொரோனா தொற்று குறைய ஆரம்பிச்சிருக்குங்கிறதை காட்டுகிறது. அது நல்ல சிம்டம், நல்லது தான் அது. அதனால் இப்போ வந்து பொதுவாக மற்ற இடங்களில் பொதுவாக வந்து ஒரே வழி வந்து ரெண்டாவது சுற்றை குறைக்கவும் சரி, மூணாவது சுற்று வந்தால் தடுக்கவும் சரி, இதற்கு ஒரே வழி வந்து தடுப்பூசி தான். அதை வந்து முதல்ல மக்கள்கிட்ட பயம் இருந்தது, இப்போ வேக்சின் இருப்பு இருந்தது. இப்போ பயந்தெளிஞ்சு மக்கள் வந்து பல இடங்களுக்கும் போட வர்ற போது வேக்சின் பற்றாக்குறை இருக்கிறது. அதை மாநில அரசு மத்திய அரசோடு பேசி இப்போ மத்திய அரசு இலவசமாக தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. எனவே அங்கங்கே இன்றைய கூட அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுதும். அது இன்னமும் அதிகமாக அனுப்பப்படணும். இப்போ இருக்கிற நிலையில் வந்து சராசரியாக வெளியே இருக்கிற கணக்குப்படி ஒரு நாளைக்கு ஒரு 16 லட்சம் பேருக்கு வேக்சின் போடப்படுகிறது இந்திய நாடு முழுதும். ஸோ 16 லட்சமாக போட்டுட்டு போனாங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2.5-3 வருஷம் ஆகும். 18 வயசுக்கு மேலே இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் போட்டு முடிக்க. அதனால் ஏறக்குறைய 1 கோடி பேருக்காவது போடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அப்போ தான் விரைவில் வந்து இந்தியா பெரிய நாடு, 140 கோடி மக்களை பெற்றிருக்கிற நாடு, அதிக அளவில் வேக்சின் போட்டால் தான் ஒருவேளை துப்பாக்கியவசமாக அடுத்த சுற்று வறுமையானால் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே எவ்வளோ அதிகபட்சமாக மக்களுக்கு வந்து வேக்சின் கொடுக்க முடியுமோ, மேலை நாடுகள்லாம் 18க்கு கீழே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் 18லேருந்து 45 வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழல்களில் அதிகமான வேக்சின் தேவைப்படுது. அதில் வந்து மத்திய அரசு மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களும் முன்வந்து போட்டுக்கணும். அரசு சொல்கிற விதிகளை பின்பற்றி மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போதைக்கு கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ இது சம்மந்தமாக பார்த்து கலந்துரையாட வந்தேன். நீங்கள் வேறு கேட்கணும் கேளுங்கள்.